ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக்கரிலெலாம் ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரூட் மிக்ஸை 1 இயருக்கு முன்னாடியே ரம் அல்லது ஒயினில் ஊற வைப்பாங்க. நம்ம அந்த ஆல்கஹால் எதுவுமே பயன்படுத்தாமல் சிம்பிளாக 1 டேயில் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து ஹீட் பேன் ஹீட் ஆனதும் நான் 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் கூட 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் அதில் நான் 1/2 கப் தண்ணியை சூடு பண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுகர் சிரப் நல்லா கொதிச்சு வந்தது. இதில் நம்ம ஃப்ரூட் மிக்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கப் கருப்பு முந்திரி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கப்பில் கிறிஸ்மஸ் பழம் எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சுகர் சிரப் எல்லாமே ஃப்ரூட்டில் படுற மாதிரி இருக்கணும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தனியாக ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது மினிமம் 1 ஹவர் வரைக்கும் இது வந்து ஊறட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் பவுடர் பண்ணி எடுக்கணும். அந்த ஸ்பைசஸை மட்டும் தனியாக மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண முடியாது. அதனால நான் 1/2 கப் சுகர் கூட நம்மளோட ஸ்பைசஸ் அதாவது 1 பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் இவ்வளோத்தையும் நம்மளோ 1/2 கப் சுகர் கூட போட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம கேக்குக்கு பேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் 2 பெரிய சைஸ் புட்டு எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் உருக்கின வெண்ணெய் எடுத்துக்கோங்க. வெண்ணெய் வந்து அன்சால்ட்டட் பட்டராக தான் இருக்கணும். அது கூட 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வந்ததும் நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல சுகர், அந்த பட்டை, கிராம்பு எல்லாம், அந்த பவுடரையும் நம்மளோட பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் 2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு இவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். மைதா போட்டதுக்கப்புறம் ரொம்ப ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஓவர் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மிக்ஸ்டு நட்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன நட்ஸ்னாலும் ஓகே தான். நான் இன்னைக்கு கேஷ்யூ நட்ஸும் பாதாமும் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்மளோட பேட்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப் அண்ட் ஃப்ரூட் மிக்ஸை நம்மளோட பேட்டரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டின்ல பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்மளோட பேட்டரை ஊற்றிக்கலாம். ஊற்றி 180 டிகிரி செல்சியஸில் 50 to 60 மினிட்ஸ் கிட்ட பேக் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா கரெக்டாக 60 மினிட்ஸ் ஆச்சு. ஒவ்வொரு ஓவனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு டூத்பிக்கை வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. 50 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை அன்மோல்ட் பண்ணிடலாம். இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கேக்கோட டெக்ஸ்சரும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம பேக்கரியில் வாங்குற ப்ளம் கேக் மாதிரியே. நீங்களும் இந்த கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.